வணக்கம். உலக விலங்கு நாள் ஆண்டுதோறும் அக்டோபர் 4ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரான்சிஸ் அசிசி என்ற புனிதர் உலகமும் உலகில் உள்ள நீர், காற்று, மண், நெருப்பு, இயற்கை வளங்களும், மரம், செடி, கொடிகளும், பறவைகளும், விலங்கினங்களும் அன்பு கடவுளின் படைப்புகள். அவற்றை மாந்தர்கள் சுரண்டாமலும் அழிக்காமலும் அனைவரின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று போதித்து வந்தார். தனது வாழ்க்கையிலும் அதுபோல் அவர் நடந்து கொண்டார். விலங்குகளின் நலனில் அதிக ஆர்வம் காட்டி உழைத்தார். ஆகவே அவரது வணக்க நிகழ்வு நாளான அக்டோபர் 4ஆம் நாளை உலக விலங்குகள் நாளாக அகிலமே கொண்டாடி வருகிறது. இது கிறித்தவர்களுக்கான கொண்டாட்டம் மட்டுமல்ல, உலக விலங்கு ஆர்வலர்கள் அனைவரும் கொண்டாடும் ஒரு நாளாக திகழ்ந்து வருகிறது. உலக விலங்கு நாளை ஹென்ரிச் ஜிம்மர்மேன் என்பவர் ஏற்படுத்தினார். அவர் 1925 மார்ச் 24ஆம் நாள் ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள அரண்மனை விளையாட்டு மைதானத்தில் உலக விலங்கு நாளை ஏற்பாடு செய்தார். அந்த நிகழ்வில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலின் பாதுகாவலர் என்று கருதப்பட்ட தூய பிரான்சிஸ் அசிசியின் திருவிழாவுடன் சேர்த்து நடத்த அக்டோபர் 4ஆம் நாள் திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த இடம் அந்த நாளில் கிடைக்கவில்லை. 1929 முதல் உலக விலங்குகள் நாள் அக்டோபர் 4ஆம் நாளே கொண்டாடப்பட்டது. இந்நாளை ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, செக்கோஸ்லோவேக்கியா ஆகிய நாடுகள் கொண்டாடின. ஒவ்வொரு ஆண்டும் ஹென்ரிச் ஜிம்மர்மேன் உலக விலங்கு நாளை மேம்படுத்த தீவிரமாக செயலாற்றினார். 1931 மே திங்களில் ஃப்ளாரன்ஸ், இத்தாலியில் நடந்த பன்னாட்டு விலங்கு பாதுகாப்பு காங்கிரஸின் மாநாட்டில் உலக விலங்கு நாளை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான ஜிம்மர்மேனின் முன்மொழிவு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. உலக விலங்கு நாளின் நோக்கம் யாதெனில், உலகெங்கிலும் உள்ள விலங்குகளின் வாழ்க்கை வாய்ப்புகளை மேம்படுத்துதல், உயர்த்துதல், விலங்குகளின் நலனில் அக்கறை கொண்டு நடத்தப்பட்டு வரும் அமைப்புகளின் தரத்தை உயர்த்துதல், விலங்கு நல இயக்கங்களை ஒன்றிணைத்து உலகளாவிய ஆற்றலாக அணிதிரட்டி உலகத்தை அனைத்து விலங்குகளுக்கும் ஏற்ற சிறந்த இடமாக மாற்றுவதே ஆகும். உலக விலங்குகள் நாள் தேசியம், மதம், நம்பிக்கை, அரசியல் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு முறைகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1969 உலக விலங்கு நாளை நெதர்லாந்து நாடு சிறப்பாக கொண்டாடியது. அந்நாளில் குழந்தைகளுக்கு படம் வரையும் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த நாளை அன்னையர் நாளாகவும் காதலர் நாளாகவும் சில நாடுகள் கொண்டாடுகின்றன என்ற செய்திகள் உண்டு. ஆஸ்திரேலியாவில் உலக விலங்கு நாள் விழா கொண்டாட்டங்கள் RSBCA என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வந்தன. 2002 முதல் ஃபின்லாந்தில் ஃபின்னிஷ் விலங்கு பாதுகாப்பு சங்கங்கள் விலங்கு நாள் கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்தின. விலங்குகளின் நலன் குறித்து குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிகளுக்கு சென்று விலங்குகளை பற்றி கூறி பல்வேறு பரிசு பொருட்களையும் குழந்தைகளுக்கு வழங்கினர். உலக விலங்குகள் நாள் 2003 இங்கிலாந்தில் இருக்கிற விலங்கு நல தொண்டு நிறுவனமான நேச்சர் வாட்ச் அறக்கட்டளையின் தலைமையில் நிதியுதவி அளிக்கும் விலங்கு பாதுகாப்பு இயக்கத்தை ஒன்றிணைக்கும் உலகளாவிய நிகழ்வாக வளர்ந்து வருகிறது. 2006 அக்டோபர் 27ஆம் நாளன்று போலந்து பாராளுமன்றம் அக்டோபர் 4ஆம் நாளை விலங்குகள் நாளாக கொண்டாட தீர்மானம் இயற்றியது. அர்ஜென்டினாவில் விலங்கு நாள் 1908 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. விலங்குகள் சரணாலயங்களில் உலக விலங்கு நாளில் நிதி சேகரிக்கப்பட்டு அந்நிதி விலங்குகள் நலனுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. குறைந்து வரும் விலங்குகளை பாதுகாக்க அவ்விலங்குகளை வேட்டையாட பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்டு இருக்கின்றது. சில இடங்களில் விலங்குகள் வாழும் பகுதிகளுக்கு மனிதர்கள் செல்லவே கூடாது என்ற தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பூமியின் ஒவ்வொரு இடமும் அந்த இடத்தில் வாழும் விலங்குகளின் தன்மையையும் எண்ணிக்கையையும் பொறுத்தே மண்ணின் வளமும் மாந்தருக்கான வாழ்வும் அமைகின்றன. ஆகவே விலங்குகளின் வாழ்க்கை மாந்த வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாகவே அமைகிறது. மனிதர்களின் விஞ்ஞான அறிவால் விலங்குகளுக்கு அதிக தீமைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றன. அவற்றையெல்லாம் தவிர்த்து இப்பூமி பந்து எல்லா உயிரினங்களுக்கும் உரித்தானது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உயிர் சுழற்சி என்ற இன்றியமையாத சங்கிலி எவ்விதத்திலும் அறுபட்டு விடாதபடி மனிதர்கள் செயல்பட வேண்டும். மனிதர்களுக்கு விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து மகிழ்வாய் வாழ்வோம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. உயிரினங்களை கொன்றால் செல்வம் வந்து சேரும் என்ற நிலை இருந்தாலும்
அதை நல்லவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது திருக்குறள். நன்றி, வணக்கம்.